கேள்விப்பட்டுட்டு என்னோட பேத்தி 9 படத்துலேயே எடுத்துக்காரு. சந்தோஷமா இல்லை இல்லை. என் சொந்தக்கார வீடு வழியில் ஓட்டி 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 சொன்னேன். இப்படி என் பேரப்பிள்ள வந்துட்டு எனக்கு இவ்வளோ சந்தோஷம், அழுகை வந்துட்டு சந்தோஷத்தில் அடக்கலமாக அழுதுட்டேன். நான் நினைக்காத அளவுக்கு என் மகள் வந்து 9 எடுத்திருந்தது எனக்கு பெரிய ஒரு அளப்பெரிய சந்தோஷம். நான் உடனடியாக அவளுக்கு கட்டி கொடுத்த ஆசிரியர்மா இருக்கு, அதில் இந்த ரூம் ரேட் நிறுவனங்களுக்கும் தான் நான் நன்றி சொன்னது. கடவுள்கிட்ட அவங்க நல்ல உதவிகள் செய்தாங்க. பிரச்சனை இல்லை, பிள்ளை நல்ல சந்தோஷமான முறையில் படிக்குது. இதே போல் கீழ்கண்ட இன்னும் 4 பெண் குழந்தைகள் இருக்குது, அதுகளுக்கு நசா தர மாதிரியாக அதுகளையும் வழி நடத்தி எடுக்கணுன்ற இந்த ஆசை. ஓலெவல் இறுதி காலகட்டம், அது ஓலெவல் இந்த இறுதி வாழ்க்கை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான பரீட்சை. அதுக்காக நான் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. காலமையில் அதிகாலை 4 மணி நேரத்துக்கெல்லாம் எழும்பிடுவேன். எழும்பி நான் படிக்க ஆரம்பிப்பேன். என் புள்ள படிப்பைத்தான் முன்கொள்ளுமா. ஸ்கூல் வந்து வரட்டு, வந்தது உடுப்பை வெள்ளை உடுப்பை கலட்டு, மற்ற உடுப்பை போடும், கதிரியை தூக்கும், புத்தகத்தை கொப்பியை தூக்கும், அந்த தென்னைக்கிழ போயிடும். இங்கிட்டும் இருக்காது, இங்கிட்ட கரைச்சலுண்டு. இந்த பிள்ளைகளை கலந்து நான் அங்கிட்டு போய் படிக்குமா, அரை மைலுக்கு அங்கிட்டு வரையிலாது யார்கிட்ட சத்தம் இந்த மாதிரியா குரல் கேட்குன்னு இங்கே கிட்ட கிட்ட வரக்குள்ளே பார்த்தா நசத்தாராம். மன்னார் விடத்தல் தீவு தான் எங்களோட உம்மா வாப்பாட தாயகமாக இருந்தது. 1990 அங்கே, அதாவது தமிழ் ஈழ விடுதலை புலிகள் யுத்தம் காரணமாக அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு இந்த புத்தளத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த வர சொல்ல அவர்கள் உடைமைகளில் இழந்து மிக ஏழ்மையானவர்களாக, ஒன்றுமற்றவர்களாக எங்களோட பெற்றோர்கள் எங்களோட உம்மம்மா பச்சிமார் வந்து இங்கே இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்த நேரம் 10 ஆண்டில் நான் படிப்பேன், படிச்சிருக்கிறேன். அங்கே ஓயல் செய்த டைமில் எல்லாம் அவங்க நான் புத்தகம் தூக்கின்னு போனால் படிப்பாங்க. ரோட்டில் உண்டாக கல்யாணம் கட்டுனாக்க எங்களை படிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கண்டா, நான் இதோடு சொல்லிச்சிருக்கிறது தான், ஃபுல்லாக தூக்குற வயசில் புத்தகம் தூக்கின்னு போகிறீங்கன்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. எனக்கு 4 தங்கச்சிமார் இருக்கிறாங்க. இந்த தங்கச்சிமார் என்ன மாதிரி அல்லது என்னோட ஒரு மேலான நிலைமையில் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அந்த வகையில் என் பெற்றோர், நான் 5 பெண் குழந்தைகள் ஆகிக்கிறோம். எங்களோட பெற்றோருக்கு நாங்கள் 5 பேரும் சுமையாக இருக்க விடக்கூடாது, மாறாக நாங்கள் 5 பேரும் 5 பிரகாசங்களாக எங்களை பெற்றோருக்கு இருக்கணும். அதால் என்னோட அந்த கல்வியில் இறுதி நிலையை நான் காணாத போது அந்த பிள்ளைகளால் நான் அந்த இறுதி நிலையை அடைஞ்சி பார்த்து சந்தோஷம் அடையோண்டு எனது பேராசை. நான் இவற்றையும் சொல்லுவேன், என்னையே நீங்கள் அந்த இறுதி நிலையை பார்க்க விடையில, நான் உங்களுக்கு முன்னுக்கு அப்படி தான் மௌத்தான இந்த பிள்ளைகள்ற இறுதி நிலையை காணாமல் மௌத்தாகினாலே நீங்கள் அந்த இறுதி நிலையை அடைய வைக்கணும்ட்டு. என்னைய ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கி விட்டுருக்குறது 9 எடுக்கிறது காரணம்டா, இல்லை மிக பிரதான பங்களிப்பு இந்த ரூம் ட்ரீட் நிறுவனத்துக்கு இருக்குது. இந்த மிஸ்மார் நான் நன்றி மறக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இந்த கிளாஸுக்கு வாருகிறது, கிளாஸ் அது அதாவது கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை நான் என் படிப்பு கவனி தான் செலவழிக்கிறேன். அதன் காரணமாக அது எனக்கு அதாவது ஒரு கஷ்டமான படையில் ஏன்னு சொன்னால் அந்த கல்வியால் நான் எதிர்காலத்தில் நிறைய பயனை அடைய இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. எனவே நான் அந்த கிளாஸுக்கு கஷ்டத்தை பாராமல் போகின்றேன். அடுத்தது இந்த கிளாஸில் நிறைய பிரயோசனமானதாக இருக்குது, அதாவது சந்தேகங்கள் வேணும்னாலும் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் கேட்டு படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே இருந்தது. 144 பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வருஷம் ஏலவலுக்கு இருக்கிறாங்க. அந்த நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னாக்கா, இந்த பிள்ளைகளை மட்டும் நாங்கள் இந்த தூரத்துக்கு கொண்டு வர்றது வந்து இவங்களுக்கு பின்னுள்ள ஆக்களுக்கு வந்து இவங்களை பார்த்து இவங்க அந்த மொடல் ரோலாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்க மாட்டோம், 5 பிள்ளைகளும் அந்த பிள்ளையை மொடலாக எடுப்பாங்கன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வரும். அந்த மாற்றம் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட ஏற்படுற மாற்றம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்கிட்ட போனாங்கண்டா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களையும் இவ்வளோ பார்த்து அவங்களும் தாங்களும் மாறணும்னு சொல்கிற ஒரு இது உண்டு. அப்படி வர ஏதோ ஒரு வகையில் என்ன நாங்கள் முழு சமூகத்தையுமே திருத்தேலாது, முதல்ல ஒவ்வொரு ஆக்களாக தான் படிப்படியாக கொண்டு போகணுன்ற ரீதியில் நாங்கள் லைஃப் ஸ்கில் செய்கிற நேரம் கூட பிள்ளைகள் பெருசாக கதைக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து கதைகள் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் அப்படியான அந்த கதைகள் மூலம் நாங்கள் அவங்கள என்ன செய்கிறோம்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு தலைப்புகளை கொடுத்து அந்த பிள்ளைகள முன்னுக்கு எடுக்கிறோம். முன்னுக்கு எடுத்து அந்த பிள்ளைகள நாங்கள் செய்ய வைக்கிற நேரம் அந்த புள்ளை வந்து எல்லாருக்கும் மத்தியில் கதைக்குது. கதைக்கிற நேரம் அந்த பிள்ளைகள வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. எங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ மற்ற டீச்சர்ஸ் ஆக்கள் இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு புது ஸ்கூலுக்கு போகிற நேரம் கூட டீச்சர்ஸ் ஆக்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகள் வந்து ஷைன் ஆகிருக்குது.
அதே வேலை அந்த பிள்ளைகள் மாதிரி தங்களோட பிள்ளைகளும் வரணும்னு எங்கள்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் தந்தாக்களும் இருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளும் இந்த திட்டத்துக்களை இணைக்கணும், எங்களுக்கும் இந்த மாதிரியான வகுப்புகள் செய்யணும்ன்றதை அவங்களும் நினைக்கிறாங்க. சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆண்களெல்லாம் பெண்களுக்கு பிரச்சனை எந்த ஒரு பக்கத்தால் மற்ற வகையில் எங்கேயாவது ஒரு பாதிப்போல் துன்புறுத்தல்கள் அல்லது கடுமையான நடக்கிறதோ ஏற்படத்தான் செய்யும். அந்த வகையில் தனிப்பட்ட ரீதியாக அவங்கள பாதுகாக்க வேண்டாம். இவங்களுக்கு கல்வி மூலம்தான் அந்த பெண்கள அந்த நிலையிலிருந்து அந்த ஆண்கள்கிட்ட இருந்தும் ஏனைய சமூகத்திலிருந்தும் தங்களை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு. ஏ லெவல் முடிஞ்ச பிறகு நான் ஒரு ஏதாவது ஒரு ஹை ஜாப்பு ஒன்று வரணும், படித்ததுக்கு எனக்கு பலன் வேணும். அந்த வகையில் நான் படித்து ஒரு டீச்சராக இருந்து அதுக்கப்புறம் என் உண்மையான கனவு என்னென்னு சொன்னால் ஒரு எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் நிர்வாகங்கள் இருக்குது, அதை எழுதி இந்த இலங்கையில் இருக்கிற பெரியார்களை போல் நானும் ஒருத்தியாக வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்கள் பாடசாலை என்ற ரீதியில் பெண்களுக்கு தனியே எவ்வாறான ஒரு திட்டத்தை செயற்படுத்தும் போது நாங்கள் ஆசிரியர் மட்டத்தில் பெற்றார்கள் மட்டத்தில் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தேன்னா சம வயதில் ஒரே வகுப்பில் ஆண் பிள்ளைகள் இல்லை இருக்கிற நேரம் இந்த பிள்ளைகளுக்கு கூடுதலாக ரூம் செப்பரேட்டாக வகுப்பு கொடுக்குற நேரம் அவங்களோட கல்வித்தரம் உயர்ந்தது. அதே நேரம் ஆண்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆண்கள் பாதிக்கப்படுற நேரத்தில் அங்கே ஒரு ஊரில் ஒரு சில ஒரு சின்ன ஒரு கொந்தளிப்பு ஒரு கலவரம் ஏற்பட்டு இந்த ஆண்களை வச்சு செய்யலாம்னாலும் ஆண்கள் பின்தள்ளப்படுறாங்கன்ற ஒரு பிரச்சனைலாம் வந்து இருந்தாலும் நாங்கள் சில விவரங்களை சொன்னோம். இவங்ககிட்ட சில ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் அந்த அதுக்கு பெற்றார்களுக்கு சொல்லி அந்த கலைபலத்தை நாங்கள் தடுத்திருக்கிறோம். இருந்தாலும் எதிர்காலத்தில் பெண்கள் கல்வியில் கட்டாதான் தங்களை தாங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுமையை வளரக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதால் அவர்களுக்கு இவ்வாறான கல்வி கொடுக்குற ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் என்றால் நான் சொல்லுவேன். வெற்றியிட்டால் நடத்தின இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்தவரையில் இது வந்து நின்று பெண்கள் குறிப்பாக அவங்க செஞ்ச ப்ரோக்ராம் பெண்களோட நிகழ்ச்சி அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ரிசல்ட்ஸில் ஒரு மாற்றம் உண்டு காணப்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களை நாங்கள் வழிகாட்டினோம், அவங்களுக்கான கைடன்ஸை கொடுத்தோம். அதே நேரம் பேரண்ட்ஸுக்கான வழிகாட்டல் பிள்ளைகள் எப்படி நீங்கள் வீட்டில் கவனிக்கணும் போன்ற விவரங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து நின்று ஒரு சின்ன ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி இருந்ததினால இருந்துச்சு. எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் அதாவது பிள்ளைகளோட கல்வி அபிவிருத்தி அல்லது ரிசல்ட்ஸ் அபிவிருத்தி செய்கிற நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்பாடு செஞ்சால் அதற்கான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்களை கல்வி திணைக்களம் என்ற வகையில் எங்களுக்கு இங்கிருந்து வழங்குவதற்க முடியும். எமது இங்கே இருக்கிற துறை சார்ந்த பாடத்துறை சார்ந்த பணிப்பாளர்கள் அதற்கான ஆயத்தங்கள் அவங்களுக்கு செய்கிறதுக்கு அவங்க ரெடி. அத்தோடு ஒரு ஐந்தாண்டு திட்டம் உண்டு, அதாவது வருடாந்த அமுலாக்கல் திட்டத்தின் ஊடாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு முடியுமானதாக இருக்கும். கல்யாணம் முடிச்சு கொடுக்குற ஐடியா இப்போ எங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னாங்க, இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைய வந்து நான் இறுதி நிலையே பார்க்க கொண்டு இருக்கிறேன். ஆகவே நான் இடையில குழப்பி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற இது எனக்கு இல்லை. பிள்ளை வந்து நல்லா படிக்கும், நான் சில நேரம் சொல்கிறேன் சார் நீ கேம்பஸில் இருக்கும்போது வாழ்க்கை அப்படி சரியாக வந்தால் செய்வோம்னு தான் நான் சொல்கிறது என்ற பிள்ளைகிட்ட. அவள் சொல்லுவாள், இல்லைம்மா நான் கேம்பஸ் முடிக்க விட்டு தான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பேசணுண்டு ரெண்டு பேருக்கு இடையில இப்படி சண்டையிலும் வரு. அதாவது அவங்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு மட்டும் உரிய ஒரு முன்னேற்றமாக இருக்காது. அவர் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம். கல்வி சம்பந்தமாக அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன். அடுத்தது படிக்க சொல்லி நிறைய புத்திமதிகள் சொல்லுவேன்.